ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். சிம்பிளான பாஸ்தா ரெசிபி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே அம்மா வீட்டில் செய்கிறது தான். இப்போ வெக்கேஷனுக்காக வந்தாச்சு, வந்ததும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் குக்கிங்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பாஸ்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் பெருசாக எடுத்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம், பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன், கொஞ்சம் அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போட்டோன்னா கலர் டல் ஆகிடும். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். மிக்ஸி ஜாரை மூடி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெயை விட்டுக்கலாம், நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெயை விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பாஸ்தா நூடுல்ஸ் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் தேவைப்படும். கடுகு சீரகம் போட்டுக்கலாம், நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் மிக்ஸி ஜாரில் இருக்க மசாலா எல்லாமே போட்டுக்கலாம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா போட்டு பச்சை வடை பொருளுக்கு நல்லா வதக்கணும். ஆல்ரெடி பாஸ்தாவை வந்து 80% குக் பண்ணி வச்சுருக்கேன். குக் பண்ணும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு குக் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா கூட வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி, நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கிக்கணும். தேவைக்கேற்ற அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம பாஸ்தாலே கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம், பெரிய லெவலில் இருக்காது. பட் வந்து இந்த மசாலாவுக்கும் பாஸ்தாக்கும் தேவையில்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். பார்த்துன்னு கூட லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஓரம் தள்ளிட்டு எக் போட்டுக்க போகிறேன் நான். அந்த எக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எக் இந்த மாதிரி தேவையில்லைன்னா தனியாக பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாஸ்தா எல்லாம் மசாலா ரெடி பண்ணி இப்போ கலரிட்டு லாஸ்ட்டாக கூட அந்த எக் பீட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த பாஸ்தாவை குக் பண்ண பார்த்தீங்களா, அந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா ஃபுல்லாக ஊறணும். இது கொஞ்சம் பாஸ்தா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ மசாலா ஊறின மாதிரி இருக்காது. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா செவுக்க எடுத்தோன்னா அந்த ஊறி கொஞ்சம் அந்த எண்ணெயிலே செவுறும் போது அந்த டேஸ்ட் கொஞ்சமாக கடிக்குமோ தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பாஸ்தாலே வந்து மக்ருனி இந்த ஷேப்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து திக்காக இருக்கிறதுனால மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் ஊறும். இதை விட வந்து ஒரு வளைவாக நித்திலி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வாங்கணும்னா அதுவும் நல்லா, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. முறுக்கல் மாதிரி இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. பசங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய்.